வணக்கம். நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் டி வேர்ட்ஸ் எழுதிட்டோம், புக் பேக் எக்ஸசைஸ் எழுதிட்டோம். அடுத்து டி வேர்ட்ஸ் எழுதின நோட்டில் தமிழ் நோட்டில் எடுத்துக்கோங்க. டி வேர்ட்ஸ் எழுதின பேஜில் ஒன் லைன் விட்டுட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் வினாக்களுக்கு விடையளின்னு போடுங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் எழுத போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் நம் இந்திய திருநாடு எவற்றெல்லாம் வேறுபட்டு கிடந்தது? நம் இந்திய திருநாடு எவற்றால் வேறுபட்டு கிடந்தது? அதுக்கு ஆன்சர் எழுதுங்க. நம் இந்திய திருநாடு சாதி, இனம், மதம், மொழியால் வேறுபட்டு கிடந்தது. அடுத்து ஒன்லைன் விட்டுருங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், அண்ணல் காந்தியடிகள் எங்கு எப்பொழுது பிறந்தார்? அண்ணல் காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் 1869 ஆண்டு அக்டோபர் 2 நாள் பிறந்தார். ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அடுத்து ஒன்லைன் விட்டுட்டு தேர்ட் கொஸ்டின், நேரு மாமா கொண்டு வந்த புரட்சி திட்டங்கள் எவை? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி ஆகிய திட்டங்களை கொண்டு வந்தார். என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி ஆகிய திட்டங்களை கொண்டு வந்தார். அடுத்து ஒன்லைன் விட்டுட்டு ஃபோர்த்து கொஸ்டின், தமிழகத்தில் விடுதலைக்காக போரிட்ட சிற்றரசர்கள் யாவர்? புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் ஆகியோர் ஆவர். பென்சில் வச்சு அழகாக தப்பில்லாமல் எழுதுங்க. அடுத்து ஒன்லைன் விட்டுட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் எழுதுங்க, காமராஜர் கல்வியில் எத்தகைய புரட்சிகள் செய்தார்? ஆன்சர், காமராஜர் இலவச கல்வி, மதிய உணவு, பள்ளி சீருடை என வழங்கி கல்வியில் புரட்சி செய்தார். ஒன்லைன் விட்டு சிக்ஸ்த் கொஸ்டின், வாவு சிதம்பரனார் சிறையில் பட்ட துன்பங்கள் யாவை? வாவு சிதம்பரனார் சிறையில் செக்கிழுத்தார், கல்லுடைத்தார். நன்றி. இந்த கொஸ்டின்லாம் 6 கொஸ்டின் அழகாக தெளிவாக உங்கள் நோட்டில் எழுதுங்க. நன்றி.